வாழைப்பூ வடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கப்பு வந்து காராமணி வந்து உடச்சி காராமணி வந்து நான் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணி வடிச்சிட்டு நான் உப்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இந்த மாதிரி மசால் வடைக்கு அரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரைச்சி எடுத்துக்கோங்க. அது அரைச்சதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து குற குறன்னு அரைச்சிக்கிறேன். ஏன்னா இஞ்சி வந்து நமக்கு அரைப்படாது. ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வாழைப்பூவும் இதிலேயே சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போது வாழைப்பூவும் அதில் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அரைப்பட்டிருக்கு. ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாது. நம்ம பொடி பொடியாக கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பிடிக்கலைன்னா பொடியை நல்லா நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியை நறுக்கின கருவேப்பிலை, பொடியை நறுக்கின வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு எண்ணெய் காய வச்சு பொறிச்சு எடுத்துக்க வேண்டிதான். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தட்டி தட்டி போட ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாவு எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. உடனேவும் தட்டி போட்டுக்கலாம். நான் வந்து இது விநாயகர் சதுர்த்திக்காக பண்ணேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் உருட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு மெத்தடும் இது கூட. இந்த மாதிரி உருட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வடை தட்ட தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உருட்டி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக அவங்க தட்டி தட்டி இதில் சேர்த்துப்பாங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆல்ரெடி பால்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து தட்டி தட்டி இதில் சேர்த்துக்கொண்டிதான். நம்ம வந்து லேடிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வடை நல்லா செய்ய தெரியும். அதனால் நம்ம கடகடன்னு வந்து உருட்டி சேர்த்துக்கலாம். செய்ய தெரியாதவங்களுக்கு இது ஒரு டிப் மாதிரி தான். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. தண்ணியெல்லாம் சேர்க்காம தான் இதை வந்து வடையை வந்து அரைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியான ஒரு வடை கிடைக்கும். இந்த வடை வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டும் கூட. நான் அந்த வாழைப்பூ வச்சு ஒரு கூட்டும் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு வந்து நான் அந்த எண்டு கார்டில் வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஆகும். எல்லோரும் க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூவை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. லேடிஸ்க்கெலாம் இது ரொம்பவும் நல்லது. வயிற்று புண்ணு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது தோர்ப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்பவும் நல்லது. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க நிறைய தோர்ப்பு தன்மையும் பாவக்காய் அந்த மாதிரி கசப்பு இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கணும். ஸ்வீட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க. மோஸ்ட்லி நம்ம கூட்டு வச்சு சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். அதுக்காக தான் இது. இப்போ திரும்ப திருப்பி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர அளவுக்கு நான் வந்து நல்லா வந்து வடை வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வடையை வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட காராமணி இல்லைனா நீங்கள் வெறும் கடலைப்பருப்பை மட்டுமே ஆட் பண்ணி இந்த செய்யலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காராமணி சேர்க்கறது நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூவும் ரொம்ப ஹெல்த்தும் கூட. இப்போது வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.